கருவாட்டு குழம்பு ரெடி. எஸ் வந்து சாப்பிடலாம். ஆ எப்படி இருக்க? வேற லெவலா இருக்கு. ஒரு முள்ளங்க ஓகே. இது என்னன்னா மரவள்ளி கிழங்கு சைஸுக்கு வந்து பெருசா வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவலா கேட்ட இன்னைக்கு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி கருவாட்டு குழம்பு. ஆமா, முள்ளங்கி வந்து அன்னைக்கு புடிங்கிட்டு வந்த முள்ளங்கி வந்து காலி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்து இன்னும் நிறைய புடி வந்து வித்துட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கத்த கட்டி தெருவுல வித்துட்டாங்க. ஆமா, அதனால இன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா முள்ளங்கி புடிங்கிட்டு வந்து முள்ளங்கி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் போயிட்டு முள்ளங்கி புடிங்கிட்டு வரேன். போயிட்டு புடிங்கிட்டு வாய் புண்ணா ஆயிடுச்சு, வாயில அச்சரம் போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிக்கு வந்தாச்சு, முள்ளங்கி புடிங்கிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு கருவாட்டு குழம்பு வைக்கணும், அதனால முள்ளங்கி புடுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி முக்காவாசி எல்லாத்தையும் புடுங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடுங்கி விற்றாச்சு. இங்கே இருக்கு முள்ளங்கி எல்லாம் பிடுங்கினதுனால முள்ளங்கியே இல்லை. இங்கே நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. இதை நம்ம பிடுங்கிக்கலாம், அதிகமாக நமக்கு தேவையில்லை. இதுதான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ இதை நம்ம பிடுங்கிக்கலாம். நல்லா பெரிய முள்ளங்கி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று பெண்டாக இருக்குது, இன்னொன்று அது பக்கத்துலேயே பெருசாக இருக்குது, அதையும் பிடிங்கலாம். ரெண்டு முள்ளங்கி பிடிங்கியாச்சு, இன்னொன்று அது பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பிடிங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முள்ளங்கி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டு செடி பக்கத்துலேயே இருக்குது, பிடிங்கிருவான். எவ்வளோ பெரிய முள்ளங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய முள்ளங்கி. போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். முள்ளங்கி கருவாட்டு குழம்புக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். பீன்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீட் நீட்டாக வருது, அதிலே வண்டு வேறு இருக்குது. வண்டு சாப்பிட்ருமா என்னன்னு தெரியலைங்க பாருங்க, ஏதோ வண்டு மேயுது. பீன்ஸ் எல்லாம் சாப்பிட்ருமா அந்த வண்டு? கொடியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ். நிறைய பீன்ஸ் செடி இருக்கு, எல்லாத்துலேயும் பீன்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீன்ஸு. வா, பீன்ஸ் நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளம்பலாம், முள்ளங்கி எடுத்தாச்சு, வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி பிடிங்கிட்டு வர சொன்னா இவர் பாருங்க, எவ்வளவு பெரிய முள்ளங்கி, நாலு முள்ளங்கி பிடிங்கிட்டு வந்திருக்காரு. இந்த சைஸ்ல ரெண்டு முள்ளங்கினாலே ஓகே, இந்த சைஸ்ல ஒரு முள்ளங்கே ஓகே. இது என்னன்னா மரவள்ளி கிழங்கு சைஸுக்கு வந்து பெருசா வந்திருக்கு. ஒரு கால் கிலோ கருவாடு, வாழை கருவாடு நல்லா பேபி வாங்கிட்டு வந்தாரு. அந்த சதப்பத்தான கருவாடு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட குடுத்து வைக்க சொன்னா கீழே வச்சு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூனை வந்து அழகா தூக்கிட்டு பூனை ஆட்டையை போட்டு போய் சாப்பிட்டுருச்சு. அந்த சதப்பத்தான கருவாடுலாம் விட்டுட்டு ஓட்டாம்பர கருவாடு போய் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் கடையில வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஓட்டாம்பர கருவாடு சொல்லுவாங்க, இதான் ஓடு மாதிரியே இருக்குது பேபி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு, இது வந்து ஓட்டாம்பரம். இந்த கருவாடு வந்து நல்லா இருக்கு, இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு கருவாடு. நல்ல மண் இல்லாத மக்கி போகாம வெள்ளை வெள்ளை நல்லா இருக்கு. ஸோ 10 ரூபாய் ஒரு பாக்கெட்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் கருவாடு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், கால் கிலோ கருவாடு. கருவாடு வந்து பூனை சாட்டுச்சு, போய் அம்மா தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு தலைதான் இருந்தாங்க. இந்த தலையை வச்சு என்னமோ பண்றதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நான் எல்லா கடையும் போட்டு வச்சிருக்கேங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடையே ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஆமா, எல்லாம் தேவையான பொருட்கள் பேபி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், புளி ஊற வைக்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சமா புளியும் உப்பும் வந்து சேர்த்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சு ஒரு உரமா வச்சிடலாம்.
புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சிருந்தோமா? ஆமா, அது கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கல் உப்பு கரைஞ்சிரும், அதனால கூட வடிகட்டிடலாம். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், வெங்காயத்தக்காளிலாம் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவாடை என்ன பண்ணா, கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். நார்மல் தண்ணி தான், பச்சை தண்ணியில ஊற வச்சிடலாம். சுடு தண்ணிலாம் போட்டு ஊற வைக்கல, வறுக்கிற மாதிரினா சுடு தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். உப்பு நிறைய இருக்கும் இல்லையா, அந்த உப்புலாம் வந்து போயிடும் சுடு தண்ணி போட்ட அலசனா. குழம்பு தானே வைக்க போறோம், ஸோ அதனால வந்து உப்பு முக்கியமா, இந்த கருவால உப்பு அதிகமா இருக்காது. அந்த சதை நிறைய இருக்கிற கருவாலதான் வந்து பாத்தீங்கன்னா உப்பு நிறைய போட்டு ஊறிப்பாங்க, அதனால இழுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து உப்பு அதிகமா இருக்காது. ஆமா, இதுல வந்து நார்மலான அளவுக்கு தான் உப்பு இருக்கும். ஸோ நம்ம குழம்புல வந்து கொஞ்சம் அரை உப்பா போட்டுட்டு குழம்பு வச்சோம்னா வச்சிங்கன்னா அந்த உப்பு இந்த உப்பு மேட்ச் ஆயிடும். ஸோ நல்லா நார்மல் பச்சை தண்ணியிலே வந்து இந்த வால் தலையெல்லாம் கிளீன் பண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம அப்போ வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும்போது உப்பு இருந்தாலும் நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணும்போது வந்து தானாகவே போயிடும். நெக்ஸ்ட் வேலை இதுதான், கருவாடு கிளீன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கருவாடு தலையே கிள்ளணும். கருவாடு தலையை கிள்ளி எடுத்துடணும். நல்லா வந்துருச்சு பாரு. கருவாடுலாம் சின்ன வயசுல சுட்டுலாம் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். கருவாடை சுட்டு சாப்பிட்ருக்கியா? நீ என்னதான் சாப்பிடல? எல்லாமே சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு பேபி. சரி சரி, எல்லாரும் சாப்பிடாம வளருவாங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. சரி, பாத்திரத்துல போட்டேன், இதுலயும் தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே ஊறும், ஊறுச்சுன்னா உப்பு தண்ணி எல்லாம் தானா உப்புலாம் வந்துடும். ரெண்டு தண்ணி போட்டு கழுவுனா தலையை கிள்ளிட்டு வாழை கிள்ளிட்டு போட வேண்டியதான். ஆமா, சைட்ல இருக்கதான் தானா வந்துடும். தலையை கிள்ளனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடல் இருக்குல்ல, உள்ள தெருவர் குடல் வந்து சின்னதா இருக்கும், அது எடுத்துடணும். ஆமா, அது அழகா வந்துடும். மீன் ஆயிரம் மாதிரிதான் அழகா, எது எல்லாம் இந்த சைட்ல இருக்குல்ல முள்ளு, சைட்ல இருக்கிறதுலாம் கிள்ளிட்டு இது மாதிரி ஏதாவது உரசனா பிளர் இருக்கிற கருவாடுனா அந்த பிளர் மேல இருக்கிறதுலாம் வரும். இதுல அது மாதிரிலாம் எதுவும் இல்ல, நல்ல மழமழமழன்னு இருக்கு கருவாடு, பார்க்க நல்லா இருக்கு. அதனால இதை அப்படியே போட்டுடலாம். போட்டு ஊற வைக்கணும். கருவாடு நாங்க எது தெரியுமா சுடுவோம், கஞ்சி பழுது இருக்கும் போது வந்து கஞ்சிக்கு கருவாடு சுட்டு அடுப்புல சுட்டு தொட்டு சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். ஒரு நாள் நம்ம வீட்டுல வந்து பழைய கஞ்சி கருவாடு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பழைய கஞ்சிக்கு நிறைய சைட் டிஷ் இருக்கு. ஆமா, கருவாடு சுட்ட கருவாடு, வெங்காயம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லாட்டை, வேர்க்கடல மல்லாட்டை, பச்சை மிளகாய், பச்சை மல்லாட்டை சைட் டிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய வந்து உப்பு போட்டு வதக்கி சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் வதக்கி சாப்பிட்டா கஞ்சிக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும். கருவாடு முக்கியமா நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா வச்சியா, பொங்கல் பொங்கல் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க, அப்ப வந்து இந்த கருவாடு எல்லாம் சுட்டு வச்சு படைப்பாங்க. சாராயம் வந்து சாராயம் கருவாடு எல்லாம் வச்சு படைப்பீங்க, சரக்கு சுருட்டு, அப்புறம் வந்து முட்டை கருவாடு சுட்டு, அப்புறம் ரொட்டி சுடுவாங்க. ரொட்டினா அரிசி மாவுல வந்து ரொட்டி சுடுவாங்க, அதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். அப்போ வந்து கருவாடு துண்டு எல்லாருக்கும் கிடைக்கும் சாப்பிட்டு. இது கிளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வெட்டு 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 சங்கீதா, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் வந்து கத்தியில வந்து வெங்காயத்தை அரிஞ்சிக்கிற அருவாமனை அதெல்லாம் வாங்குறது கிடையாதா? அருவாமனை இருக்குது வீட்டில், அத்தையுமே பார்க்கறேன்னு எப்பவுமே அத்தை அருவாமனை யூஸ் பண்றதே கிடையாது, ஒன்லி கத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு வெட்டுற கத்தியை வச்சு பறக்க 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 வெங்காயம் வெட்டுறது ஷார்ப்பா இருக்கும், சூப்பரா அறியும். நமக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பேபி. அருவாமனையிலே அறிவோம், இப்ப மீன் எல்லாம் ஆஞ்சோன்னா அதுல அருவாமனை, அதுல தான் வந்து மீன் கிளீன் பண்ணுவோம். அப்புறம் வந்து ரெண்டு பேரும் இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சு, ஏதாவது வேலை இப்போ மீன் ஆயிரத்தே கூட ரெண்டு பேரா சேரணும், ஆளுக்கு ஒருத்தங்க அறிவணும் ஒருத்தவங்க கத்தி. கருவாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பையில கொஞ்சம் தான் இருக்கு. எடுத்துன்னு வந்து ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளி மீதி வச்சுட்டேன். அதே மாதிரி முள்ளங்கி வந்து ரெண்டே ரெண்டு முள்ளங்கி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நிறைய போட்டு கருவாடு வாசனையே வராது போயிடுச்சுன்னா, கருவாட்டு குழம்பு வாசனை, கருவாட்டு குழம்புனா இங்க வாசனை நம்ம செஞ்சோம்னா அந்த தெரு முக்கு வரைக்கும் வாசனை போகணும், அப்போதான் அது கருவாட்டு குழம்பு. நாலு கருவாடு வச்சு எப்படி அவ்வளவு வாசனை வரும்? கருவாட்டு நான் எட்டி போதா கூட எனக்கே வாசனை வராது போல. அதனால பொருள் எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டேன், ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம், ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம், பூண்டு நிறைய உடிச்சு வச்சிருக்கேன். ஓகே பேபி, இந்த முள்ளங்கி நல்லா சைஸா அழகா இருக்கு. இன்னொரு முள்ளங்கி வளைஞ்சு போயிருக்கு மாட்டுக்கு, பாதி மனுஷக்கு பாதி வந்து மாட்டுக்கு.
முள்ளங்கி நல்லா இருக்கா சங்கீதா? சூப்பரா இருக்கு. இன்னும் இது பாதி கிழங்க சொரண்டிடும் போல. ஆமா லைட்டா சொரண்டே. இல்ல பேபி ஆழமா தான் போகுது இது. தோல் சீவி தான் நான் பண்ணுவேன், அதனால தான் நான் தோல் சீவுறேன். எப்பவுமே தோலை சீவிடுவாரு அவரு. அது நல்லா அழுத்தமா தான் இருக்கு, தோல் சீவிட்டுனா நல்லா இருக்கும். இது எப்படி தோல் சீவருது? அது எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு பாரு கோணைய. ரொம்ப மெலிசாவும் இல்லாம திக்காவும் இல்லாத இந்த சைஸுக்கு போடலாம், நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷா. இதுவே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கா முள்ளங்கி வந்து தக்க பாஞ்சிரும், நல்ல வேலையா வந்துடும். தக்க சொல்லுவாங்க அது, இது நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்காது சாப்பிட. இது மாதிரி ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது தான் வந்து நல்லா இருக்கும் முள்ளங்கி. தோட்டத்துல பறிச்ச ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி. கம்மா கம்மனு கருவாட்டு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா மண் சட்டில தான் இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு. கருவாட்டு குழம்பு வந்து பூண்டு நிறைய போட்டு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால மூணு பூண்டு வந்து எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்து அலசியாச்சு தண்ணியில். இப்போ வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே. ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூண்டை போட்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக வந்து இது சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படிதான் கருவாட்டு குழம்பு வைப்பேன், அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வந்து வைக்கிறேன். இதுவே வந்து சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பீங்கன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புல நம்ம முள்ளங்கி போடுறோம் இல்லையா, முள்ளங்கி கூட ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி போடலாம். உருளைக்கிழங்கு போட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா கத்திரிக்காய், கருவாட்டு குழம்புனாலே கத்திரிக்காய் போட்டால் அது வேற லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கத்திரிக்காய் வந்து இல்லை, கத்திரிக்காய் செடி இப்போ தான் நட்டு இருக்கிறோம் இல்லையா, அது வளர்ந்து வந்தாதான். எல்லாமே கத்திரிக்காய் தான், கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல்னு சொல்லிட்டு கத்திரிக்காய். இப்போ முள்ளங்கி இருக்கிறதுனால முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காரக்குழம்பு, முள்ளங்கி கருவாட்டு குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம இறங்கியிருக்கோம் களத்தில். கத்திரிக்காய் போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வதங்க அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து வதங்கும் போது இன்னுமே நல்லா வெங்காயம் வதங்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகி அது கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்குது. இப்போ இது கூட முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கியை போட்டு வதங்கினா வச்சுக்கேன் சீக்கிரமாக அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் வதங்கின தக்காளிலாம். அதனால் இந்த பதத்துக்கு கொஞ்சம் எல்லாம் வதஞ்சி நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, இந்த சைஸில் இது மாதிரி வதங்கி இருக்கும்போது நம்ம முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி போதுமா? போதும் போதும். இந்த நாலு கருவாடு வச்சுக்கிட்டு நாலு முள்ளங்கியும் போட்டோன்னா சட்டி ஃபுல்லாக வெறும் முள்ளங்கியாக தான் இருக்கும். முள்ளங்கி குழம்பாக இருக்கும், அது கருவாட்டு குழம்பாக இருக்காது. கொஞ்சமாக அளவாக செய்யும் போது தான் நல்லா அந்த ஃப்ளேவர், கருவாடு ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வாசனையாக நல்லாயிருக்கும். முள்ளங்கி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அம்மா என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி வந்து பார்த்தோன்னா இப்போ நான் காயிலே போட்டு வதக்குறேன்ல, அம்மா என்ன பண்ணாங்க தனியாக வானலில் வந்து முள்ளங்கி வதக்கி அதுக்கப்புறம் குழம்புல போட்டாங்க. தக்காளி இப்போ வதக்கணும் இல்லையா, அந்த முள்ளங்கி இது கூட சேர்த்து வதக்கினாங்க. ஏமா இது பண்ணுறேன்னு கேட்டால் அப்போ தான் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வத்தும் அப்படி சொல்கிறாங்க. முள்ளங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயே தண்ணி காய், அந்த சத்து வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி தான் வந்து சத்து. அதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சா அதில் என்ன சத்து இருக்கும், எப்படி டேஸ்ட் இருக்கும்.
தெரியாது என்ன இருக்குது. ஆமா இது டைரக்டா போட்டு வதக்குறேன். ஏன் இப்ப நான் அது சொன்னேன்னா அது மாதிரிதான் செய்யணுமா இல்ல இது மாதிரி செய்யலாமா அப்படின்றதுதான் ஒரு டவுட். இப்ப நான் செஞ்சது கரெக்டா அம்மா செஞ்சது கரெக்டா தெரியல. தெரியல நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. முள்ளங்கி வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அது வரைக்கும் இது வதங்கட்டும். புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. உப்பும் புளியும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா இது மாதிரி ஊறிடுச்சு. இப்போ கரைக்கும் போது அந்த புளி சாறு எல்லாமே வந்து நமக்கு பிழிஞ்சு வந்துடும். கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ புளி வந்து கரைச்சி ஊற்றி அதுக்கு தேவையான மிளகாத்தெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தா இந்த காய் வதங்கின பிறகு இதை எடுத்து ஊற்றிடலாம். ஓகே ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து கரைச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஓகே. ஸோ பத்தலைனா கூட அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறோம். இதுவே கரெக்டாக இருக்கும். நல்ல காரமான தூள் தான் இது. புளி தண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு என்னடா நீங்கள் சமைக்கும் போது வந்து உப்பு போட மறந்துட்டீங்கன்னா கேட்கக்கூடாது. புளி திப்பி அடியில் நின்னு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டி போட்டாச்சு. கொஞ்சமாக தான் வச்சுருக்கான் திட்டமாக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், குழம்பு சட்டி வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கருவாடு, அந்த கருவாடு க்ளீன் பண்ணி உடனே போட்டுடலாம். ஊற வச்சோம்னா அழகாக மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா வந்து வருது பாருங்கள். நம்ம ரொம்ப வந்து சுடு தண்ணிலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. தண்ணியில் நம்ம ஊற வச்சாலே அழகாக வந்துடும். உப்பு வந்து அதிகமாக இருக்காது. ஒரு கைப்பிடி கருவாடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கருவாடு காட்டு. அழகாக கொதிச்சுட்டு இருக்குங்க பாரு. வாவ், சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு. இப்போ கருவாடு வந்து போட்டுடலாம் குழம்புல. வாவ், கருவாடு போட்டே ஒரு கிண்டி கிண்டி விடுவோம். மீன்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், மீன் வந்து உடஞ்சிரும் முன்னாடியே போட்டால். கருவாடு வந்து அது மாதிரி கடுக்கும், உடையாது. ஸோ அதனால் முன்னாடியே போட்டு நல்லா கொதிக்க வச்சு, கருவாட்டு குழம்பு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம். இன்னும் ஒரு இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா ரெடி ஆகிடும் குழம்பு. அந்த முள்ளங்கி வந்து வேகணும். அந்த முள்ளங்கி வேகிற நேரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொஞ்சம் வெயில் இருக்குது இல்லையா, நிழலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்குள்ளே இந்த இடம் பூரா க்ளீன் பண்ணுவோம். ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு. கொதிக்கிற சத்தத்தை பார்த்தியா, வா அம்மா வாசனை செஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு வாசனை பயங்கரமாக இருக்கு. நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. அந்த 2 முள்ளங்கி போட்ட சட்டி நிறைய முள்ளங்கி பூண்டு கருவாடு பாரு. வா வேற லெவலாக இருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு சூப்பரா இருக்கும் போல இருக்கு. கருவாட்டு குழம்பு இந்த அளவுக்கு திக்கா கருவாட்டு குழம்பு இருந்ததுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப தண்ணி அந்த நல்லா இருக்காது பாருங்க. இந்த காயில எல்லாத்துலயுமே வந்து அந்த மிளகாத்தூள் குழம்பு வந்து ஒட்டி நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு. சரிங்களா, வேற லெவல். சாப்பிட்றியா? ம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கம கம கமன்னு வாசனையோட முள்ளங்கி போட்டு மண் சட்டியில் ஓட்டாம்பற கருவாடு போட்டு வந்து வச்சுருக்கோம். ஓட்டாம்பற கருவாட்டு குழம்பு அவ்வளோ வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது. காலையிலே அம்மா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ மீன் குழம்பு இருக்குது. பேபிக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் வந்து என் கையால் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பிடணும்னு தோணுது பாருங்க. கருவாட்டு குழம்பு ரெடி. சாப்பிடலாம் சரிங்களா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு சங்கீதா. நல்லதா முள்ளங்கி ஃப்ளேவர் வேற லெவலாக இருக்கு. சூப்பராக இருந்திருக்கு முள்ளங்கி. கருவாடு சாப்பிட்டு பாருங்க.
கருவாடு குட்டி குட்டி கருவாடு இருந்தாலும் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு இந்த கருவாடு. குழம்பு கருவாடு, இதுதான் குழம்பு போட்டு வச்சா சூப்பரா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டாம்பாறை கருவாடுன்னா. ஏன்னா கருவாடுல வந்து அந்த ஸ்கின்னு சத்த சதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம கிளிகில் இங்க தான் தொங்கிட்டு இருக்கு, கயிறு கட்டி இங்க தொங்க விட்டுருக்கோம். பாப்பா வந்து பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பாவை பார்த்துக்கிட்டே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வேறு லெவலான கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய். அத்தை வந்துட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு வராங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு வராங்க. 100 நாள் வேலை திட்டம். வாங்க வாங்க. என்னடாது, முருங்கை மரம் அம்மாத்திரம் வச்சுக்கிற, ஆனா காசு குடுத்து வாங்கின்னு வர நிலம உனக்கு ஆயிடுச்சு. சாங்க, 1-5 ரூபா, 10 ரூபா. என்ன நம்ம மரத்துல பூவை வைக்கல? வைக்கிது பூவை, கரண்ட் கம்பைக்கு போறீங்க இன்னும் வாங்கி அதுல போட்டு வைப்பீங்கன்னா சாப்பிடுறீங்க போலக்குது.